குழந்தை நட்சத்திரமாக நடித்து பிரபலமடைந்த லோகேஷ் தற்கொலை முயற்சி மேற்கொண்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 1990களில் மர்மதேசம், ஜீபூம்பா உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் நடித்ததன் மூலம் பிரபலமடைந்தவர் லோகேஷ் ராஜேந்திரன். பல்வேறு குறும்படங்களையும் அவர் இயக்கி வந்தார். கடந்த 2ஆம் தேதி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மயங்கி நிலையில் கிடந்த லோகேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் விஷம் மருந்தியதை அறிந்த மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி லோகேஷ் உயிரிழந்தார். 15 ஆண்டுகளாக காதலித்து திருமணம் செய்த மனைவியுடன் தகராறு ஏற்பட்டதாகவும் இதனால் மனைவி விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 6 மாதங்களாக காஞ்சிபுரத்தில் தாயாருடன் வசித்து வந்த லோகேஷ் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. தற்கொலை எண்ணம் தோன்றினால் 104 எண்ணை தொடர்பு கொண்டு உரிய ஆலோசனைகள் பெறலாம். 15 வருஷமா லவ் மேரேஜ் பண்ணி அவன் மனைவியோட தனியாக போயிட்டான். எனக்கு தெரியாது, கூப்பிட்டு போனது. அப்புறம் லவ் மேரேஜ் பண்ணிட்டான்னு தெரியும். அப்போ எப்போயாவது ஒட்டி வருவான், குழந்தைகள் தான். அவன் 2 சில்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ தான் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவன் வந்து கொஞ்சம் இதில் வெக்ஸ் ஆகி அவங்க ஒய்ஃபுக்கு அவனுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி லீகல் நோட்டீஸ் வந்து 4 நாள் முன்னால் வந்ததாக எனக்கு தகவல். அதனால் அவன் பாய்சன் சாப்பிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு.